ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லேருந்து நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி என்ன டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போனால், பாராமெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா என்னிலேருந்து அப்ளிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 25th to 8th வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிமிட்டட் டைம் தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு டைம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பாராமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் எந்த தப்புமே மிஸ்டேக்கும் செய்ய வேண்டாம். 25th உடனே அப்ளை பண்ண வேண்டாம். நிறைய பேர் எல்லாருமே ஒரே டைம்லயே அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுவீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட அப்ளை பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டைம் இருக்கு, கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறது போடுறோம், அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டெமோ வீடியோ காமிக்கிறோம், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்னென்ன கோர்ஸஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்வி இயக்ககம் கீழ்ப்பாக்கம் சென்னை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ 2021-22 கல்வியாண்டு டிகிரி கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் பார்த்திங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிடி, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி அண்ட் பர்ஃபியூசன் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெசிபிரேட்டரி தெரப்பி, பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பி, பி ஆப்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா நியூரோ அண்ட் எலக்ட்ரோ ஃபிசியாலஜி. அடுத்த கோர்சஸ் என்னென்னா பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன், அந்த கோர்சஸ்க்கு மட்டும்தான் கவுன்சிலிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கோர்சஸில் வரவங்களுக்கு என்னென்னக்கு டேட் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் எப்போ அப்படின்னா, இன்றைக்கி 25/10/2021 10 மணிக்கு விட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/11/2021 வரைக்கும் பண்ண முடியும். அதுவும் 5 மணியோடு க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு எப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ரிசீவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, 10/11/2021 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கணும் எல்லா அப்ளிகேஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டேட்குள்ளே வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அனுப்பிடுங்க. லாஸ்ட் டேட், இதுக்கு மேலே எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் அப்ளிகேஷன் எல்லாருமே ஃபில் பண்ணிடுங்க.